நீட்டு தேர்வு என்ன அக்கிரமம் தெரியுங்களா? எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கையை இழந்துட்டாங்க, உயிரை பணையம் வச்சுட்டாங்க. அப்போ கூட இறக்கம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றாங்க. என்ன கேட்குறோம், ஒரு ஸ்டேட்டுக்குரிய அளவில் நாங்கள் படிக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணட்டுமே. இப்போது தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை பூனாவில் ராஜஸ்தானில் சென்டர் கொடுக்குறாங்க. இங்கிட்டு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, பிள்ளைங்க, அதுக்கு அடுத்த ஏரியாவே தெரியாது. ஆனால் பூனா, ராஜஸ்தான், பீகார், அங்கே சென்டர் போட்டு நம்ம பிள்ளைகளை அலைய விடுறாங்க. எவ்வளோ கேவலம், எதுக்காக? அப்புறம் இன்னொரு அக்கிரமம் நடக்குது. சில பிள்ளைகளுக்கு அங்கே ஸ்டேட்டு பிள்ளைங்களுக்கு பதிலை அவங்களே கொடுக்குறாங்க, பேப்பரை அவங்களே கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டது, நடந்தது. அதனால் அந்த பிள்ளைகள்லாம் பெருசாக வருது. இப்போ பாருங்கள், அரசாங்கம் ரயில்வேயில் எக்ஸாம் வைக்கிறாங்க வேலைக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய வேலைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் தமிழன் 1000 பேருக்கு 2 பேர் கூட பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். 900 பேர் நார்த் இந்தியன். எப்படி? ஏற்கனவே விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. வஞ்சிக்கப்படுவது தமிழன். இப்படி இருக்கக்கூடாது, இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் அவங்க மனசு நோக்கூடாது.